إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد إلذي حجين بوذ نبي عليه الصلاة والسلام அவர்கள் كتاب الله எனப்படுகின்ற குர்ஆனை விட்டு செல்வதாக கூறியதாக நீங்கள் கூறினீர்கள் அவ்வாறு கூறப்பட்டதன் விளக்கம் குர்ஆனையும் சஹீஹான ஹதீஸையும் விட்டு சென்றார்கள் என்றும் நீங்கள் கூறினீர்கள் இரண்டு விடயங்களை உங்களுக்கு மத்தியில் விட்டு செல்கின்றேன் ஒன்று அல்லாஹ்வுடைய வேதம் மற்றொன்று எனது சுன்னா என்று நபி அவர்களின் பெயரால் ஒரு செய்தி இருப்பதன் காரணமாக இப்படி கூறினீர்களா அல்லாஹ்வுடைய வேதம் என்பது குர்ஆனும் ஹதீஸுமாகும் என்று நாம் விளக்கம் கூற முடியுமா என்றொரு அருமையான கேள்வி அடுத்து தொடுக்கப்பட்டுள்ளது முதலிலே புரிதலில் ஏற்பட்டுள்ள ஒரு சிறு தவறு நபி அவர்கள் இறுதி ஹஜ்ஜின் போதாக இருக்கலாம் அந்த ஹஜ்ஜிக்கு தங்களது ஊராகிய மதீனாவிலிருந்து மக்காவிற்கு பயணித்த போது இடையிலே ஹும் என்ற இடத்திலே கூறிய விடயமாக இருக்கலாம் தங்களுக்கு பின்னால் ஒரு மனிதன் நேர்வழி பெற விரும்பினால் அவன் கிதாபுல்லாஹ் எனப்படுகின்ற அல்லாஹுடைய வேதத்தை பற்றி பிடிக்க வேண்டும் என கூறி நபி அவர்கள் அந்த வேதத்தை விட்டு சென்றார்களே ஒழிய குர்ஆனை விட்டு சென்றார்கள் என்று நாம் தனியாக கூறவில்லை இந்த விடயம் ஏன் முக்கியத்துவம் பெறுகின்றது என்றால் கிதாபுல்லாஹ் என்ற வார்த்தை குர்ஆனை குறிக்கக்கூடியதாகவும் நபி அவர்கள் பயன்படுத்தியிருக்கின்றார்கள் அதேபோன்று குர்ஆனையும் சஹீஹான ஹதீஸை குறிக்கக்கூடியதாகவும் நபி அவர்கள் பயன்படுத்தியிருக்கின்றார்கள் இஸ்லாத்தின் மூலாதாரமாக பின்பற்றப்படுவது அல் குர்ஆனும் அதற்கு அல்லாஹ்வினால் நபி அவர்களுக்கு வழங்கப்பட்ட விளக்கமாகிய அஸ்ஸுன்னாவும் ஆகும் இந்த இடத்தில் நபி அவர்கள் தங்களுக்கு பின்னால் உள்ளவர்கள் நேர்வழி பெறுவதற்கு அல்லாஹ்வுடைய வேதத்தை விட்டு சென்றார்கள் அல்லாஹ்வுடைய வேதம் என்பது குர்ஆனையும் சஹீஹான ஹதீஸையும் குறிப்பதற்காக நபி அவர்களாலேயே பயன்படுத்தப்பட்ட வார்த்தையாகும் இரண்டு விடயங்களை விட்டு செல்லுகின்றேன் ஒன்று அல்லாஹ்வுடைய வேதம் மற்றொன்று எனது சுன்னா என்ற செய்தி இதனை காரணமாக வைத்து நாம் இந்த விளக்கத்தை சொல்லவில்லை ஏனென்றால் இந்த செய்தி முஸ்தத்ரக் ஹாக்கிம் போன்ற நூல்களிலே பதிவாகியுள்ள ஒரு பலவீனமான ஒரு போலியான செய்தியாகும் அது உண்மையான ஹதீஸ் கிடையாது அதே நேரத்தில் கிதாபுல்லாஹ் என்ற வார்த்தை அது சஹீஹான ஹதீஸையும் சேர்த்து பயன்படுத்தப்படும் என்பதை சஹீஹ் புகாரியில் உள்ள 2695 இலக்கத்தில் உள்ள நீண்ட ஹதீஸ் மிக தெளிவாக சொல்லுகின்றது நாட்டுப்புறத்து அரபி ஒருவரின் மகன் ஒரு வீட்டிலே வேலை செய்கின்றான் அந்த வீட்டு எஜமானியோடு அவன் விபச்சாரம் செய்துவிட்டான் அந்த இடத்தில் இருந்த உலமாக்களிடம் சில தீர்ப்பு கேட்டு தனக்கு வசதியான ஒரு தீர்ப்பு அங்கே கிடைத்து விட்டது அதன்படி அவர் செய்துவிட்டார் அது தவறானது என்று ஒரு சிலர் விமர்சித்தார்கள் அதன் பிறகு அந்த நாட்டுப்புறத்து அரபியும் அந்த வீட்டு பெண்ணின் கணவனும் நபியிடம் வந்து இப்பதி பைனனா பி கிதாபில்லா அல்லாஹ்வுடைய வேதத்தை கொண்டு எங்களுக்கு மத்தியில் தீர்ப்பு வழங்குங்கள் என அந்த இருவருமே கேட்கின்றார்கள் அப்போது நபி அவர்கள் கிதாபில்லா நிச்சயமாக உங்கள் இருவருக்கு மத்தியில் அல்லாஹ்வுடைய வேதத்தை கொண்டு நான் தீர்ப்பளிப்பேன் என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள் அவ்வாறு சொல்லிவிட்டு அந்த நாட்டுப்புறத்து அரபியின் மகன் திருமணம் முடிக்காத ஒரு ஆண் அவனுக்கு நபி அவர்கள் அல்லாஹ்வுடைய வேதத்தில் இருந்து வழங்கிய தீர்ப்பு 100 கசையடிகளும் ஒரு வருடம் நாடு கடத்தலும் ஆகும் திருமணம் முடிக்காதவன் விபச்சாரம் செய்தால் 100 கசையடி கொடுங்கள் என்று மட்டும்தான் குர்ஆனிலே இருக்கின்றது ஒரு வருடம் நாடு கடத்த வேண்டும் என்பது நிச்சயமாக சஹீஹான ஹதீஸில் தான் இருக்கின்றது அல்லாஹ்வுடைய வேதத்தை கொண்டு தீர்ப்பு வழங்குவேன் என கூறிய நபி அவர்கள் குர்ஆனில் உள்ள தீர்ப்பையும் சொன்னார்கள்
அதற்கு விளக்கமான ஹதீசுடைய தீர்ப்பையும் சொன்னார்கள். எனவே நபி அவர்களுடைய பரிபாஷையில் தங்களுக்கு பின்னால் சுவனம் செல்ல விரும்புகின்ற ஒவ்வொரு மனிதனும் பின்பற்ற கடமைப்பட்ட கிதாபுல்லாஹ் என்பது குர்ஆனும் அதற்கு அல்லாஹ்வினால் வழங்கப்பட்ட வஹியின் ஒரு பகுதியாகிய நபியுடைய சுன்னாவும் ஆகும். எனவே சஹீஹ் புகாரியில் உள்ள இந்த ஹதீஸ் உட்பட கிதாபுல்லாஹ் என்பது குர்ஆனையும் சஹீஹான ஹதீஸையும் குறிக்கும் என நாம் கூறியது இவ்வாறான சஹீஹ் புகாரியில் உள்ள ஹதீஸின் அடிப்படையில் நாம் கூறியிருக்கின்றோம், பலவீனமான செய்தியை கொண்டு அல்ல. இப்போது இந்த குர்ஆன் ஹதீஸ் என்பது இதனை பற்றி பிடிக்காத, இதிலே கூடுதல் குறைவு செய்யாத செய்கின்ற, அதாவது அல்லாஹுடைய வேதம் என்பது குர்ஆனையும் சஹீஹான ஹதீஸையும் குறிக்கக்கூடியது. நபி அவர்களுக்கு மரணம் ஏற்பட்டதன் பிறகு நேர்வழியிலே நடக்க விரும்புகின்ற ஒவ்வொருவரும் குர்ஆனையும் சஹீஹான ஹதீஸையும் பின்பற்ற வேண்டும். அதனை கைவிட்டு விட்டவர் வழியட்டு விடுவார். இவை அனைத்துமே நபி அவர்களின் தீர்ப்பாகும். இது பற்றிய முக்கிய ஹதீஸை இங்கு நினைவுபடுத்துகின்றோம். ஒரு முஸ்லீமாக வாழ்ந்து மரணித்து சுவனம் செல்ல வேண்டும் என்றால் கண்டிப்பாக அவன் குர்ஆனையும் சஹீஹான ஹதீஸையும் மட்டும் பின்பற்ற வேண்டும். அதில் அவன் உறுதியாக இருக்க வேண்டும். யார் அதனை கைவிட்டு விடுகின்றாரோ அவன் வழிகட்டவனாவான் என்பது நபி அலைஹி ஸல்லத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தீர்ப்பாகும். எமது சமூகத்தில் மிக அதிகமானவர்கள் இதிலே வழிகட்ட நிலையில் இருக்கின்றார்கள் என்பதுதான் மிக கைசேதமான விடயம். இவ்வாறு நடக்கும் என்பதால் தான் என்னவோ இந்த விடயம் பற்றி நபி அவர்கள் வாழ்நாளிலே இறுதி கட்டத்தில் செய்த ஹஜ், அதேபோன்று அந்த ஹஜ்ஜிக்கு பயணிக்கின்ற சந்தர்ப்பம் மிகவும் முக்கியத்துவம் கொடுத்து இந்த அடிப்படையை தெளிவுபடுத்தினார்கள். அந்த ஹதீஸ் சஹி முஸ்லிமிலே மூல நூலிலே 2408 இலக்கத்தில் இருக்கின்றது. அதாவது 44 பாடம் சஹாபாக்களின் சிறப்பு என்ற தலைப்பாகும். அதிலே 4 தலைப்பு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய சிறப்பு என்ற தலைப்பின் கீழ் இந்த ஹதீஸ் இருக்கின்றது. ஒரு ஹதீஸின் மேலதிக விளக்கமும் அதே பதிவிலே ஒன்றின் பின் ஒன்றாக நாம் பார்க்கலாம். இதன் சுருக்கம், நபி அலைஹி ஸல்லத்து வஸ்ஸலாம் அவர்கள் மதீனாவிலிருந்து மக்காவிற்கு ஹஜ்ஜிற்காக பயணிக்கின்றார். இடையிலே நீர் இருக்கக்கூடிய ஒரு இடம் ஹும் என்று சொல்லப்படும் அந்த இடத்திலே தங்குகின்றார்கள். அப்போது மக்களுக்கு உருக்கமான ஒரு உபதேசம் செய்கின்றார்கள். அப்போது நபி அவர்கள் கூறுகின்றார்கள், மக்களே, நானும் மனிதனாவேன், அல்லாஹ்வின் தூதராகிய வானவர் என்னிடம் வந்து எனக்கு அழைப்பு விடுப்பார். அதனை ஏற்று நான் அல்லாஹ்விடம் சென்று விடுவேன், அதாவது மரணித்து விடுவேன். உங்களுக்கு மத்தியிலே 2 விடயங்களை நான் விட்டு செல்லுகின்றேன். அவ்வளவுமா கிதாபுல்லா, அதிலே முதன்மையானது கிதாபுல்லா, அல்லாஹ்வுடைய வேதம் என்று கூறினார்கள். அதாவது குர்ஆனும் சஹீஹான ஹதீஸும். நேர்வழியும் ஒளியும் அல்லாஹுடைய வேதத்தில் இருக்கின்றது. எனவே அல்லாஹுடைய வேதத்தை நீங்கள் எடுத்துக் கொள்ளுங்கள், பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என சொல்லிவிட்டு நபி அவர்கள் அல்லாஹுடைய வேதத்திலே அதன்பால் மக்களை தூண்டி வரகப ஃபீஹி, அதிலே ஆர்வமூட்டினார்கள் என்று அந்த இதனை அறிவிக்கின்ற நபித்தோழர் கூறுகின்றார்கள். இப்போது நபி அவர்கள் சொன்ன 2 கனதியான விடயம் எது என்பதை அதன் பிறகு நபி அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள். அதுதான் நபியுடைய குடும்பத்தினர். கலிமா சொல்லுகின்றவர்களிலே மிகப்பெரிய ஒரு கூட்டம் ஷியாக்கள் என்ற கூட்டம், மார்க்கத்திலே நபியின் குடும்பத்தினரையும் பின்பற்ற வேண்டும் என்று மிக பிழையாக இந்த ஹதீஸிலிருந்து விளங்கிக் கொண்டார்கள். எப்படியோ நபி அவர்கள் இதன் மற்றொரு அறிவிப்பிலே, இதே இடத்தில் பதிவாக இருக்கின்ற அறிவிப்பிலே நபி அவர்கள் கூறுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய வேதத்தில் நேர்வழியும் ஒளியும் இருக்கின்றது. யார் அதனை பற்றி பிடிக்கின்றாரோ, அதனை எடுத்துக் கொள்ளுகின்றாரோ அவர் நேர்வழியில் இருக்கின்றார். யார் அதனை தவற விடுகின்றாரோ அவர் வழிகட்டு விட்டார் என்று நபி அவர்கள் கூறுகின்றார்கள். எனவே நபி அவர்கள் பயன்படுத்திய
தங்களுக்கு பிறகு ஒவ்வொரு முஸ்லீமும் கட்டாயமாக பின்பற்ற கடமைப்பட்ட கிதாபுல்லாஹ் அல்லாஹுடைய வேதம் என்பது குர்ஆனையும் சஹீஹான ஹதீஸையும் குறிக்கும். இஸ்லாத்தின் மூலாதாரமாக குர்ஆனையும் சஹீஹான ஹதீஸையும் எடுக்காதவர்கள் அவர்கள் வழிகட்டவர்கள் என்பது நபியின் தீர்ப்பாகும். எனவே வஹியாகிய குர்ஆனையும் சஹீஹான ஹதீஸையும் நாம் எடுத்து பின்பற்ற வேண்டும். அதுதான் நேர்வழியாகும், அதுதான் அல்லாஹ்விடமிருந்து வந்த வஹியாகும். நபி அவர்களும் அதனைத்தான் பின்பற்றினார்கள். எனவே அல்லாஹுடைய வேதம் என்பது குர்ஆனையும் ஹதீஸையும் குறிக்கும். அதிலே கூடுதல் குறைவில்லாமல் அதனை பின்பற்றும்படிதான் நபி அவர்களுடைய உபதேசமாகும். அந்த வஹியை பின்பற்றுகின்றவர்கள் மாத்திரம்தான் நேர்வழியில் உள்ளவர்கள். அதனை கைவிட்டவர்கள் வழிகட்டவர்கள் என்பது நபியின் தீர்ப்பாகும்.